அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செல்வவிநாயகம், இயக்குனர் பொது சுகாதாரத்துறை. மக்களை தேடி மருத்துவம் இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஆல்ரெடி சக்கரவியாதிக்கும் இல்லை ரத்த கொதிப்புக்கும் மருந்து மாத்திரை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதனோட ஒரு ப்ரோக்ராம் சர்வே பண்ணதில் வந்து ஸ்டெப் சர்வே அப்படின்னு சொன்னோம். ஸோ இதில் வந்து ஒரு 33.9% மக்கள் வந்து ஹைப்பர் டென்ஷனில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு 17% மக்கள் வந்து டயபெட்டிஸ்க்காக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த சொன்ன நம்பரில் 31% மக்கள் தான் அவங்களுக்கு அந்த இரத்த கொதிப்பு இருக்குன்றதே முன்னாடி தெரியும். ஸோ ரிமைனிங் உள்ள 68% மக்கள் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகும்போது அந்த சர்வே எடுக்கும்போது மட்டும்தான், எடுத்த பிறகு தான் அவங்களுக்கு இந்த விஷயமே தெரிய வந்தது. அதாவது 1/3 பீப்புளுக்கு தான் அவங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்குது தெரியும். ரிமைனிங் உள்ள 68% மக்கள் வந்து அவங்களுக்கே விஷயம் தெரியாமல் இருக்குது. ஸோ இதனால தான் நம்மளோட மக்களை தேடி மருத்துவத்தில் நம்மளோட உமன் ஹெல்த் வாலண்டியரோ இல்லை நம்ம பிஹெச்சி டீம்லேருந்தோ வரும்போது அவசியம் அனைவரும் பரிசோதனை செஞ்சுக்கணும். செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்கா இல்லை சக்கரவியாதி இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல்னு ஒரு மெஷர் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் வந்து அந்த ஸ்டெப் சர்வோட ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒன்லி 7.3% மக்கள் தான் அந்த ரியல் கண்ட்ரோல் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. அதே மாதிரி 10.8% மக்களுக்கு தான் வந்து அந்த டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோல் ஏன் முக்கியம்னா, இந்த மாதிரி ரத்த கொதிப்போ இல்லை சக்கரவியாதியோ கண்ட்ரோலில் இருந்தால் தான் நம்மளுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் வராமல் இருக்கும். காம்ப்ளிகேஷன்னா என்னென்னா, ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை கை கால் விழுந்து போச்சுன்ற அந்த ஸ்ட்ரோக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியர் சொல்லக்கூடிய அதுவோ சிகேடியோ இதெல்லாம் வராமல் இருக்குன்னா ரத்த கொதிப்பும் சரி சக்கரவியாதியும் கண்ட்ரோலாக இருக்கணும். ஸோ நம்மளோட மக்களை தேடி மருத்துவத்தில் இந்த கண்ட்ரோல் வர்றதுக்காக தான் 3rd month கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகணும்னு சொல்கிறோம். ஸோ உங்களோட உமன் ஹெல்த் வாலண்டியர் வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை மருந்து மாத்திரைகளை கொடுத்தாலும், இந்த மருந்து மாத்திரைகளை எடுக்கிறதால உங்களோட ரத்த கொதிப்போ இல்லை சக்கரவியாதியோ கண்ட்ரோல் ஆகிருக்கா, நார்மல் லெவலுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்காக நீங்கள் பிஹெச்சிக்கு வரணும். அங்கே மருத்துவர்கள் வந்து தேவையான பரிசோதனையை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா மருந்து மாத்திரைகளை மாற்றி கொடுக்கலாம், இல்லை கூட சேர்த்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் வந்தால் மட்டும்தான் இந்த கண்ட்ரோல் வரும். இந்த கண்ட்ரோல் வந்தால் தான் உங்களுக்கு மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் இல்லை மற்ற எந்தவித பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும். அதனால் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா, உமன் ஹெல்த் வாலண்டியர் வரும்போது அவசியம் பரிசோதனை செஞ்சு கொள்ளுங்கள், மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களால் வாங்க முடியலனா நீங்கள் பிஹெச்சிலையும் வந்து மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 2 மாதத்துக்கு அப்புறம் 3வது மாதம் ஆரம்ப சூழ்நிலை உள்ள மருத்துவர்களை அணுகி உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்குன்றத நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற நலம் 365 சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.